kan. Oke, oke. வணக்கம். நான் யாழ்ப்பாண வசந்த பொறுப்பதிய அகாடமி ஆசிரியர். என்னுடைய பேர் தனராஜ். இந்த தற்பொழுது நமது இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் வந்து அத்தியாவசிய தேவை கருதி மட்டுப்படுத்திய சேவையின் அடிப்படையில் அத்தியாவசிய சேவையை மட்டும் நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த வகையிலே வட மாகாணத்துக்குள்ளே இந்த போக்குவரத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வட மாகாணத்துக்குள்ளே குறுகிய காலத்துக்கு முன்பு அதாவது ரெண்டுக்கு ஒரு சீட்டுன்னும் மூன்றுக்கு மூன்று சீட்டில் ரெண்டு பேர் ரெண்டு விதத்திலையும் பேருந்தில் மக்கள் சென்று கொண்டிருந்தது. இப்போ தற்பொழுது சீட் மட்டம் என்ற நிலைமையில் மக்கள் போயிடும் சுகாதார முறைகளை பின்பற்றி இந்த பேருந்தில் சென்று கொண்டிருக்கிறோம். மற்றது கூடுதலான பேர் இப்போ தற்பொழுது வந்து வட மாநிலத்துக்குள்ளே வந்து போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கு. எங்களுடைய நேரடியாக வந்து கேட்கிறவர்களோ இந்த தொலைபேசி மூலம் கேட்கிறவர்களோ எல்லாரும் வட மாகாணத்துக்கு அங்காது, அதாவது மாகாணத்திலிருந்து மாகாணத்துக்கு போகிறாண்டு தான் கேட்கிறார்கள். ஆனால் அப்படியான சேவையினு நடக்கவில்லை. அது சொல்லி கொள்ள விரும்புகிறோம். தற்பொழுது வட மாகாணத்துக்குள்ளே தான் போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கு. மாகாணத்திலிருந்து மாகாணத்துக்கு எந்தவித சேவையும் நடக்கவில்லை என்பதை சொல்லும். மாகாணத்துக்குள்ளே வடக்கு மாகாணத்துக்குள்ளே அத்தியாவசிய தேவை கருதி மட்டுப்படுத்திய சேவையோடு ஓடிக்கொண்டிருக்கும் மன்னாருக்கு போகின்றது. அதாவது வடமாநிலத்துக்குள்ளே எங்களுடைய இபோசா பேருந்துகள் வந்து இபோசாவில் வந்து 7 சாலைகள் இருக்கின்றது. வடமாகாணத்துக்குள்ளே மன்னார் சாலை, பவுனியா சாலை, முல்லத்தி சாலை, கிள்ளொச்சி சாலை, பருத்தித்துறை சாலை, யாழ்ப்பாண சாலை, காரணம் சாலை என்று 7 சாலைகள் இருக்கின்றது. அந்த 7 சாலைகளையும் இருந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு பேருந்து போகின்றது. மன்னாருக்கு போகின்றது, கிள்ளொச்சிக்கு போகின்றது, முல்லத்தீவு போகின்றது, பவுனியாக்கு போய் கொண்டிருக்கிறது. இப்படி அந்த வடமாகாணத்துக்குள்ளே சேலம் அத்தியாவசிய தேவையோட மட்டுப்படுத்திய சேவையோட சேலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உள்ளூர் சேவைகள் எப்படி உள்ளூர் சேவைகளும் இப்போ தற்பொழுது எங்களுக்கு பிரைவேட்காரர் ஓடிக்கொண்டிருக்கிறதால எங்களுக்கு தற்பொழுது மக்கள் குறைவான நிலைமையோடு பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதுக்கு நாங்கள் முக்கியமாக எங்களுடைய அத்தியாவசிய சேவை என்று சொல்லி எங்களுடைய அரச வீரர் அரச உத்தியோகத்தர்களுக்கு ஏற்றபடி அந்த டைமுக்கு நாங்கள் பேருந்துகளை விட்டெடுக்கின்றோம். ஆனால் உள்ளூர் சேவையை பொறுத்தவரை எங்களுக்கு பேருந்துகள் டீசலுக்கும் இல்லாத நிலையில் நஷ்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கோம். எங்களுடைய சேவைகள் இரவு தங்கல்ல நிற்கிற பேருந்துகள் வந்து விடிய முதலாவது பேருந்துகள் 6 மணிக்கு எடுக்கப்படுது. கடைசி சேவைகள் யாழ் பேருந்து நிலையத்திலிருந்து கடைசி சேவைகள் 5:30 முடிக்கும். வழியாக இருந்தது மட்டக்களப்புக்கான சேவைகள் ஆரம்பிக்கப்பட போவதாக செய்திகள் வழியாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கப்படவில்லை என்று சொல்கிறீங்க. அது ஆறு செய்த சொன்னதுன்னு எங்களுக்கு தெரியல. இவோசாவில் அப்படி அறிவிக்கப்படவில்லை. நாங்கள் அப்படி நடத்தப்படவில்லை. மற்றது எங்களுடைய பேருந்துகளில் செல்வதற்கான எமது பயணிகள் மக்கள் வந்து சுகாதாரத்தால் அறிவிக்கப்படுற மாதிரி சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மாசுகளை பயன்படுத்தி மாசுகளை அணிந்து பேருந்துகளில் செல்வது தான் எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். எங்களுடைய காப்பாளர் சாரதிகளுக்கும் அது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். எல்லோரும் அந்த மாசுகளை அணிந்து சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இந்த பேருந்துகளில் செல்லணும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அது மட்டுப்படுத்திய சீட் மட்டமன்ற மட்டத்துக்கு வரையறைக்கு அமைய மாசுகளை அணிந்து அந்த சீட் மட்டத்தோடு செல்லணும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.